श्रीमद्वेदान्तरामानुज यदि कृपयारञ्जिनिन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्युदयमनगम् कदा पूर्णमद्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिवरुणालब्धप्राप्तमोक्षाश्रमन्तम् सत्तस्थम् श्रीवराघम् यदि वरमनघम् देशिकम् सङ्क्रयामि श्रीमद्वेदान्तरामानुजमुनिगरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छीवाद्योगीश्वरगुरुवलयोः रक्तिरस्वात्मभारम् श्रीमच्छीरङ्गनाथाश्रीमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिवरम् संश्रिये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे मानातीत प्रकृतिविभवाम् मङ्गलम् मङ्गलानाम् पक्षपीठीम् मधुविजयिनो भूषयन्तीम् स्वकान्त प्रत्यक्षानुश्रविकमप्राप्तिनीनाम् प्रजानाम् श्रेयोमूर्तिम् शिवशरणत्वाम् शरण्याम् प्रपद्ये ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினாலும் பெரிய பிராட்டியாருடைய கருணையினாலும் சுவாமி தேசிகனும் பெரிய பிராட்டியாகும் அப்படிங்கிறதான விஷயத்திலே நாம் சில அம்சங்களை அனுபவிக்கப் போகிறோம். காஞ்சிபுரி எஸ்தகி ஜென்மபூமி விசாரபூ வேங்கடபூதரேந்திரா वासस्थली रङ्गपुरीकमेड्यम् श्रीवेङ्कटेशम् गुरुमाश्रयामः श्री काञ्चीक्षेत्रे अवतरित्तु वेङ्कटमलयिल् विळयाडि श्रीरङ्गक्षेत्रे निजवासम् पण्णकूडिय श्री वेङ्कटेशन् इन्द्र तिरुनामत्तिनुडैय आचार्यनै आश्रयिक्किरोम् अडैगिरोम् என்று சுவாமி குமாரர் பள்ளி செய்துள்ளார். அவதார புருஷர்களான வேத வித்துக்களையும் பிரம்ம ஜானிகளையும் மகரிஷிகளையும் பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் வணங்குவார்கள். சர்வே ஸ்மே தேவா பலிமா மகந்தி என்று சொல்லப்படுகிறது. அப்படியே சுவாமி தேசிகனும் எழுந்தருளியிருந்தார் என்பதை வேதோ முகைரபி சுரை விகித பிரணாமௌ வேலாதிலங்கி சுசுமா சுகுமார பாவௌ विस्मेर केसर लसन मृदुलांगुलीकौ वेदांत चूसूरि चरणौ शरणं प्रपद्ये ब्रह्मन् முதலான தேவர்களும் முறைப்படி வணங்கும்படியாகவும் முடிவில்லாத அழகும் மென்மை உடையதாகவும் பிரகாசிக்கக்கூடிய மென்மையான வீரன்களை உடைய சுவாமி தேசிகனின் திருவடிகளில் சரணமடைகிறேன் என்றும் அருளி செய்கிறார். அகலையிலே நிறையும் என்று எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தை எப்பொழுதும் அலங்கரித்துக் கொண்டிருப்பவளான விஷ்ணோஸ்ரீ ரணபாயினி ஆன வீரபிராட்டியார் ஷீராப்தி என்று சொல்லக்கூடிய திருப்பார்கடலிலே தோன்றினாள். பார்க்கடலிலே தோன்றியது, ஆவிர்வாவம் செய்தது தன்னுடைய எண்ணற்ற குழந்தைகளை பாலூட்டி வளர்க்க வேண்டும் என்பதற்காக. வீரபிராட்டியார் சமஸ்தலோக ஜனனி எல்லா உலகங்களுக்கும் தாயாக இருப்பதால் நான்முகன் ஐந்து முகன் ஆறு முகன் என்று பல முகங்களை உடைய இவர்களுக்கே பால் அதிகமாக தேவைப்படும். இப்படி எண்ணற்ற குழந்தைகளுக்கு எப்பொழுதும் பால் வேண்டும் என்பதால் யுத்தம் என்ற பாலை கொடுக்கக்கூடிய காமதேனுவுடன் திருப்பார்கடலில் தோன்றினாள். சதுர்முகாதீன் ஜெகதம்பிம்பான் துப்தைர்பகோன் வர்தயதும் சமிர்தைகி பயப்பயோதே பவதீ தயாலுகு சத்தியம் பிரதஜே சககாமதேன்வா என்று ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரத்தில் பிராதுர்பாவஸ்தபகத்திலே இரண்டாவது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். இப்படி வெறியபிராட்டியார் ஜீவராசிகளிடத்தில் அன்பை காட்டுவதற்கு காரணம் பவதீ தயாலுகு உன்னுடைய தயைதான் என்கிறார் வெங்கடாத்வரி. இதை பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் 26வது ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய பட்ட மகிஷிகள் போத்தியாக இனிமையானவர்கள் தேவியர்கள் பல ஆயிரம் பேர் இருந்தாலும் இந்த மூன்று பேரும் முக்கியமானவர்கள். இவர்கள் எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர்
பொறாமை ஏற்பட்டு விரோதம் வராதா என்றால் பெரிய பிராட்டியாருக்கு எம்பெருமானிடத்திலே பிரேமரசம் அதிகமாகும் பொழுது மற்ற தேவியர்களோடு நடந்த போகத்தை பற்றி சொல்லி சந்தோஷப்படுவார். எம்பெருமானுக்கு பிராட்டியனிடம் பிரேமரசம் கரைபுரண்டு ஓடும் பொழுது மற்ற தேவியர்களோடு சேர்ந்து ஆனந்தித்தான். அதனாலேயே நீலயாசகா என்று அழு செய்கிறார். திருமகளும் மண்மகளும் மாய்மகளும் சேர்ந்தால் திருமகச்சேல் தீர்ந்தவாரென்கொள். திருமகள் மேல் பாலோதம் சிந்த படநாகனை கிடந்த மாலோத வண்ணர் மனம் என்கிறார் பொய்கை ஆழ்வார். போக்யா வாமபி நாம் தரிய கதையா புஷ்பாங்கராகை சமம் நிர்வத்த பிரணயாதிவாகன விதூமிதா பரிவாகதா தேவி சுவாமன நீலயா சகமகி தேவி சகசிரம் ததா ஜாபிஸ்தம் ஸ்தனபாகு திருஷ்டி திருவ சுவாமி பிரியம் ஸ்லாகசே. இது பக்தர்களுக்கு செய்தான விஷயங்களை சுவாமி திருவுள்ளங்கொண்டு பெரிய பிராட்டியார் எம்பெருமானிடத்திலே பாவம் செய்த ஒரு சேதனன் பிரபத்தை அனுப்பிக்கும் பொழுது அவளை க்ஷமித்துள்ள வேணும் என்று பரிந்து பேசக்கூடியவள் எம்பெருமானுக்கு பக்கத்திலே நீல நீலாதேவியாக இருந்து கொண்டு அந்த புருஷகாரத்தை நிறைவேற்றி வைப்பாள் என்று ஜோதாஸ்தூதியிலே அருள் செய்கிறார். ஆர்திரா பராதினி கணேசபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரசரமயா விநிவேத்யமானே பார்ஸ்வே வரத்ர பவதி யதி தத்ர நாதி பிராயேன தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத். எல்லா உலகத்திற்கும் தாயாகவும் ஞானப்பால் ஊட்டுபவளாகவும் கருணையே வடிவமாக உடையவளும் எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய சீனிவாசனுக்கும் நன்மை தரவல்ல தேவாத்தியாரை சேவிக்கிறேன் என்று தயாசதகத்திலே ஆறாவது ஸ்லோகத்திலே அருள் செய்கிறார் சுவாமி. சமஸ்த ஜனனீ மந்தி சைதன்ய ஸ்தன்யதாயினீ கருணாமிவரூபினே. அடியார்கள் செய்யும் பாவங்களை எம்பெருமான் கண்களுக்கு தெரியாமல் மறைத்து ரட்சிக்கக்கூடியவள் நீலாதேவி. அப்படிப்பட்ட பிராட்டியார் என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்று எட்டாவது ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். விஷாமயது மாம் நீலா எத் போக படலை த்ருவம் பாவிதம் ஸ்ரீநிவாச பக்த தோஷேஸ்வ தர்சனம். அடியார்களை ரட்சிப்பதற்காக சிம்மாசனத்தில் பெரிய பிராட்டியாராகவும் பூமி பிராட்டியாராகவும் நீலாதேவியாகவும் எழுந்துள்ளிருப்பதாக ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்திலே சிம்மாசனே கமலையா க்ஷமையா ச விஸ்வம் ஏகாத பத்ரயதும் அஸ்மதசூ நிஷன்னம் என்று 66 ஸ்லோகத்தில் அருளி செய்துள்ளார். எம்பெருமானுக்கு 5 நிலைகள் பர யுக விபவ அந்தர்யாமி அச்சை என்று 4 சேர்ந்து ஓர் உயிராக இருப்பதாக அனுபவிக்கிறார் சுவாமி மும்முனி கோவில். திருவோடு ஓர் உயர் உலகக்கு எண்ணினே ஏறிலெல்லாம் ஏந்து இன்புறுதி என்றும் என்னுடைய ஆவியே என்னும் என்று ஆழ்வாரும் அனுபவிக்கிறார். பிராட்டியுடன் சேர்ந்து உலக அனைத்துக்கும் ஓர் உயிராக அந்தர்யாமியாக ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ளே சூட்சமாக இருந்து கொண்டு அவைகளை தாங்கி பிடித்துக் கொண்டு அவர்களை ரட்சித்து ஆனந்தப்படுகிறான் எம்பெருமான். இங்கே இன்புறுதி எம்பெருமானின் இன்பம் பேசப்படுகிறது. இதை தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்தது இங்கரும்பு என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். இப்படிப்பட்ட சொரூபத்தினுடைய பெரிய பிராட்டியாரின் பெருமைகளை எவ்வளவு சுருதிகள் வந்தாலும் வர்ணிக்க முடியாது, அளவிட முடியாது. எம்பெருமானுடைய முழு பிரபாவத்தை வேதங்கள் காட்டியதா என்றால் யம நியம முதலான அங்கங்களோடு பக்தியோகம் பண்ணி ஞான திருஷ்டி அடைந்த யோகிகளாலும் அவனை காண முடியாது, அவன் பெருமைகளை வேதங்களும் பேச முடியாது. மாம்ச திருஷ்டியுடைய பகிக்காத ஞானமில்லாத தாமரனும் காணும்படியாக, அதாவது பார்க்கும்படியாக, உடனே அவன் பெருமைகளை தெரிந்து கொள்ளும்படியாக அந்த எம்பெருமானை அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்துக் கொண்டு வரக்கூடிய விரைவராட்சியாராகிய பாதுகாதேவியே உன்னுடைய குணத்தையும் பெருமையும் என்னவென்று சொல்வது என்று அனுபவிக்கிறார் சுவாமி. சுவாமி தேசிகன் பாதுகாசாஸ்திரம் பண்ணும் பொழுது பாதுகைகளை திருவள்ளத்தில் பெரிய பிராட்டியாராகவே அனுபவித்து அருளி செய்ததாக
ஆச்சாரியர் அனுபவிக்கிறார்கள். யம நியம விசுத்தேர் என்ன பஷ்யந்தி சித்தைஹி சுருதிஷு துலக மாத்திரம் திருஷ்யதே யத் பூமா சுலப நிகில பாவம் ஹம்ச கிருஷ்ணேர் ஜனஸ்ய ஸ்வயம் உபகார சித்தம் பாதிகேதம் புமாம்சம். சுருதிஷு துலக மாத்திரம் வேதங்கள் எவ்வளவு காண்பித்தது எம்பெருமானுடைய பெருமைகளை குணங்களை அலைவிட்டது அப்படின்னா சுலக மாத்திரம் ஒரு துளி போறந்தான் முழுமையாக அவைகளால் அளவிட முடியவில்லை. ஆனால் பெரிய பிராட்டியாரே உன்னுடைய கருணையினால் அனுகிரகத்தினால் தாமரனும் அனுபவிக்கும்படியாக அந்த ஊனக்கண்ணுக்கு தெரியும்படியாக சேவை சாதிக்கிறான் எம்பெருமான் என்று அனுபவிக்கிறான். பெரிய பிராட்டியாருடைய குருட்சேபத்தினாலே ஸ்ரீ ரங்கநாதன் வீதியிலே எழுந்தருளி எல்லோரும் அனுபவிக்கும்படியாக சேவை சாதிக்கிறான் என்று பிராட்டியின் பெருமையை வர்ணிக்கிறார். அந்த பெருமை மானாதீதம் அளவிட்டு கூற முடியாது. அவளும் எம்பெருமானைப் போலே எங்கும் வியாபித்து இருப்பவன் என்று விஷ்ணு புராணம் முதல் அம்சத்தில் 9வது அத்தியாயத்தில் மகரிஷி வர்ணிக்கிறார். பையை தத் விஷ்ணுநாதாம்ப ஜகத்வியாப்தம் சராச்சரம் சௌம்யா சௌமே ஜகத்ரூபைகே பையை தத்மேவி பூரிதம் என்று பிராட்டின் விருப்பமானது சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பெருமைகளை விபவாம் உபய விபூதிகளையும் உடையவள் மங்களானாம் சமங்கலம் எல்லோருக்கும் எல்லா மங்கள பொருட்களுக்கும் வஸ்துக்களுக்கும் மங்களங்களை நன்மைகளை செய்யக்கூடியவள் என்று சாதிக்கிறார் சுவாமி. லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் சர்வ மங்கள மாங்கல்யா சர்வகாம பலப்பிரதா சர்வானந்தா சதானந்தா என்று திருநாமங்களுக்கு சகஸ்ரநாம பாஷ்யமான பகவத்குண தர்ப்பணத்தில் ஸ்ரீதரன் என்ற திருநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஸ்ரீதரனான எம்பெருமான் அதாவது ஸ்ரீஹி என்று சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியாரை தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் எப்படி தாயாரை ரத்னம் போலவும் புஷ்பத்திற்கு வாசனை போலவும் சந்திரனுக்கு சந்திர பிரவை போலவும் அமுதத்திற்கு மதுரம் இனிமை போலவும் தரித்துக் கொண்டிருப்பதாக அருளி செய்கிறார். தாம் ரத்னம் நிவார்த்திஷம் புஷ்பமிவ சுரபிம் இந்திரிவ தந்திரிகாம் அமிர்தமிவ சாதுதாம் சௌபத்திகேன சம்பந்தேன தரதி இது ஸ்ரீதரா. இப்படி பெரிய பிராட்டியாரே உன்னுடைய ஸ்பர்சத்தினாலேயே எம்பெருமான் மங்களத்தை அடைகிறான். அவ ஸ்பர்சாதீசம் ஸ்பிருதி கமலே மங்களபதம் என்று ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே பக்தர் அருளி செய்கிறார். கங்கை ஜலம் கர்ப்பம் பவித்ரம் மஞ்சள் இவையெல்லாம் அமுதம் கடையும் பொழுது பெரிய பிராட்டியாருடன் தோன்றியவைகள். இதை ஸ்ரீ விபாவனா என்ற திருநாமத்தை சாயேவ அஸ்ய விபாவினி என்று மங்களங்களை ஏற்படுத்தியதாக வர்ணிக்கிறார். எத்திர சத்தம் ததோ லக்ஷ்மீகி என்று விஷ்ணு புராணம் வர்ணிக்கிறது. எங்கும் சத்துவகுணம் இருக்கோ அங்கே பிராட்டி எழுந்தருளியிருப்பார் என்பதை மங்களம் மங்களானாம் என்று சுவாமிய செய்கிறார். தன் வயிற்று தாய் வயிற்றிலிருந்து வெளியேறும் குழந்தைக்கு மதுசூதனனுடைய கடன் பெற்றால் அந்த ஜென்மத்திலேயே சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு மோக்ஷோபாயத்தை அனுஷ்டித்து மோட்சத்தை அடைவான் என்கிறது சாஸ்திரம். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேயனா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. ஆனால் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பிராட்டி கடாட்சம் ஏற்பட்டால் அவன் சாத்விகனாகவே பிறந்து வாழ்ந்து சத்ததியை அடைகிறான். ஏறி மாறாத பூமேலிருப்பான் விழி தீர்க்குமே என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். எம்பெருமானின் திருமேனியில் பல அவயவங்கள் இருக்கும் பொழுது ஏன் வக்ஷஸ்தலத்தை தேர்ந்தெடுத்தால் பிராட்டி என்றால் அது ஒரு பரம பாகவதனுடைய திருவடிப்பட்ட இடம். அந்த இடங்களில் தான் நித்தியவாசம் செய்கிறேன். தான் நித்தியவாசம் செய்யக்கூடியதான இடம் பாகவதர்களின் திருடிப்பட்ட இடமாக இருக்கக்கூடியது என்பதை காண்பிக்கிறார். பிரகு மகர்ஷி திருடிப்பட்ட இடமான குருமார்பை விடாமல் அனைத்துலகமுடைய அரவிந்தலோசனை பிரித்தனையும் விடாதே பூஷயம் தேன் சொகாந்தியா. வட்டத்துலத்தை எப்பொழுதும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள் விராட்சி. இங்கே சுவாமி பூஷயந்தி என்று நிகழ்காலத்திலே அருள் செய்துள்ளார். எந்த சூழ்நிலையிலும் எம்பெருமானை விட்டு அகல இல்லேன் என்று இருக்கக்கூடியவன் அவன் வாமணனாய் அவதரித்து
பிரம்மச்சாரி வேஷம் தரித்த போது திருமார்பின் மேலே உத்தரீயமாக மாந்தோலை போர்த்தி கொண்டு வலி சக்கரவர்த்தி நிறுத்தில் யாசகம் கேட்க யாகசாலைக்கு நர்மதா தீரம் நர்மதா நதி தீரம் வழியாக எழுந்தருளினார் என்று மகரிஷி வர்ணிக்கிறார். பிக்ஷோசிதம் பிரகதையில் பிரதமாசிரமம் தம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருதவான் பிரியாயாக கோபநகரீஷ ஜனா விதுஸ்துவா. யாருக்காக இப்படி அவதரித்தான் வாமணனாக? வாரா வருவாய் வருவன் மாயா மாயா மூர்த்தியாய். ஒரு மாயனாக வருகிறான், வாமணனாக வருகிறான். வருக வருக எங்கே வாமன நம்பி. ஒரு சிறிய உருவத்தை குரலருவாய் எடுத்துக்கொண்டு அதிலே வட்சஸ்தலத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்க புதிதான பெரிய பிராட்சியாரை மறைத்துக் கொள்ள வேண்டும். பிரம்மச்சாரி வேஷத்திலே பத்னியை காட்ட முடியாது. அதற்காக பிராட்டிக்காக மான்தோலியை உத்தரீயமாக பயன்படுத்தினான். கிருஷ்ணாதினம் என்று சொல்லக்கூடியதான மான்தோலி உத்தரீயமாக மேல் துணியாக பொத்திக் கொண்டான். எம்பெருமானுடைய திருமேனி மிகவும் அழகானது. அதில் பிராட்டி சேர்ந்ததும் திருக்கண்டேன் சொல்லேனு கண்டேன் என்று ஆழ்வார் அனுபவிப்பது போல அந்த வாமன அவதாரத்தில் பிரம்மச்சாரியாக ஒரு குழந்தையாக வந்தாலும் கூட பிராட்டியினுடைய சேர்க்கையினாலே அந்த பிராட்டியினுடைய காஞ்சியினாலே இவன் பரமாத்மா சிவன் நாராயணன் மகாவிஷ்ணுதான் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறதாம். இது வேறு யாருக்கும் இந்த சேர்த்தியானது ஏற்படாது, இவருக்கு மட்டுமே ஏற்படக்கூடியது. அப்பேற்பட்டதான் அந்த பிரகாசத்தை காந்தியை அழகை பார்த்த தேவர்கள் இது பிராட்டியினுடைய சேர்க்கை தான் என்று கண்டுகொண்டு ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு உடனே பிராட்டிக்கு மங்களாசாதனம் பண்ணுகிறார்கள், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் என்று விஷ்ணு புராணம் வர்ணிக்கிறது. சங்க சக்கர கதாதரம் அபூர்வ ரூபகம் ஸ்தானம் தேஜசாம் ராசி ஊர்ஜிதம் ததஸ்புரத் காந்திமதி விகாசி கமலே ஸ்திதா ஷீர்தேவி பிரயசஸ்தஸ்மாத் உத்திதா திருத பங்கஜா திவ்யமால்யாம்பரதர ஸ்நாதா பூஷண பூஷிதா. பகவான் தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும் தன் சொரூபத்தை அப்படின்னு நினைத்தாலும் பிராட்டியினுடைய சேர்க்கையினாலே அது காண்பித்துக் கொடுக்குமா? தேவர்கள் எல்லோரும் சதா பஷந்து சூடையா, அதனாலே வாமனாய் பிரம்மச்சாரியாய் வந்தாலும் கூட சங்க சக்கர கதாதரனாக சேவை சாதித்தான் அவளுக்கு அவர்கள் அனுபவித்தார்கள் என்கிறது புராணம். இப்படிப்பட்ட பிராட்டியின் சேர்க்கை உனக்கு மட்டும்தான் வரும், வேறு எவருக்கும் இல்லை, எங்கும் கிடையாது என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். உனக்கேற்கும் கோலமணப்பாவை உனக்காகவே இருக்கக்கூடியவள், பிராட்டி எல்லோருக்கும் சிரேயசை கொடுக்கக்கூடியவள், அதாவது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களுக்கு சாதனமாக இருக்கக்கூடியவள். யஜ்ஞ வித்யா மகாவித்யா துக்க வித்யா சசோபனே ஆத்ம வித்யா சேவித்தம் விமுக்தி பலதாயினி. இப்படி எல்லா சிரேயசையும் கொடுத்து மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவன் பிராட்டி என்கிறார் மகரிஷி. அதனாலேயே ஸ்ரீ ஆளவந்தாரம் ஸ்ரேயோனஹ்யரவிந்த லோசன மனக்காந்தா பிரசாதாகினி என்று அள்ளு செய்கிறான். எம்பெருமானிடத்திலிருந்து ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் வரக்கூடியதான அனுகிரகம் எல்லாம் பிராட்டியினுடைய கருணையினாலேயே தயையினாலேயே வரக்கூடியது. பிராட்டி இல்லை என்றால் அந்த இடத்திலே அனுகிரகமானது கிடைக்காது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறார் சுவாமி. சுவாமி மும்மணி கோவில் ஆரம்பத்தில் அருள்தரும் அடியார்பால் என்று ஆரம்பித்து நீ திருவே என்று முடிக்கிறார் அந்த பாசுரத்திலே, முதல் பாசுரத்தில். இந்த இரண்டையும் சேர்த்தால் அருள்தரும் திருவே, அருள்தரும் திருவே அப்படின்னு லட்சுமி தத்துவம் அந்த அருள் சொல்லக்கூடியதான தயை இரண்டும் சொல்லப்படுகிறது. அதை இப்படியும் அனுபவிக்கலாம். திருவே அருள் தரும் பிராட்டியே அருள்பவள், அப்படி அவளுடைய அருளை போற்றுபவர்களே மெய்யடியார்கள்.
அருள் கொண்டாடும் மடியவர் அருள் மிகுத்ததொரு வடிவாய் கச்சி தண்ணில் அங்கே அவதரித்துதானே அருள் தரும் மாரண தேசிகர். இப்படி பெரிய பிராட்டியாரையும் சுவாமி தேசிகனும் அருள் என்ற பதத்தினாலே அனுபவிப்பதுண்டு. அருள் என்றால் குணம், அதாவது தயா, கிருபா, கருணா, அனுகம்பா என்பவை. இந்த குணங்களே உருவமானது பெரிய பிராட்டியார். பெரிய பிராட்டியாருடைய திருமேனி அந்த சொரூபம் தயை, அந்த கிருபை, அந்த கருணை, அப்படியே சுவாமி தேசிகனும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கனான எம்பெருமானுக்கு உபய விபூதி நிர்வாகன் என்பதான ஒரு திருநாமம் உண்டு. உபய விபூதி என்பது நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டத்தையும் லீலா விபூதியான ஜீவராசிகள் வாழக்கூடியதான இந்த உலகத்தையும் பிரகிருதியையும் குறிக்கும். இவற்றின் ரட்சகனான எம்பெருமானை பிரியாது அவனுடன் நின்று அவன் செய்யும் ரட்சணத்தை தானும் சம உரிமை கொண்டு காக்கின்றால் தேவராட்சியார். அப்படிப்பட்ட இவனுக்கு புருஷகார பூதை என்று திருநாமம். புருஷகாரம் என்பது பரிந்து பேசுதல், சிபார்சு செய்தல் என்று அர்த்தம். ஒருவருக்காக மற்றொருடன் பரிந்து பேசுவார். அவ்விருவருடைய சம்பந்தம் உடையவராக இருக்க வேண்டும். பிராட்டி எல்லா சேதனர்களையும் தன்னுடைய குழந்தைகளாக கருதக்கூடியவன். தன் நாயகனான எம்பெருமானிடம் மிக்க சலுகை இருப்பதால் அவர்களின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் அனுகிரகிக்க வேண்டும் என்று பரிந்து பேசுகிறான். அப்படிப்பட்ட பிராட்டி ஸ்ரீ என்ற ஒரு சொல்லால் சொல்லக்கூடியவன். ஸ்ரீ என்ற சொல்லிற்கு ஆறு வகை பொருள்களை சாஸ்திரங்கள் கொண்டு நிரூபிக்கிறார், அருளி செய்கிறார் சுவாமி. ஸ்ரீயதே, நல்ல கதியை அடைய ஆசைப்படுபவர் இவளை ஆசிரிக்க வேண்டும். பெரியபிராட்டியாகி ஆசிரிக்கின்றனர். ஸ்ரீயதே, குற்றம் செய்த பாவம் செய்த சேதனர்களை சர்வேஸ்வரன் தண்டிக்க முற்படும் பொழுது பிராட்டி அவன் சீற்றத்தை ஆற்றி ரட்சிக்குமாறு செய்து விடுகிறான். ஸ்ருணோதி, குற்றம் புரிந்த அந்த சேதனர்கள் இவளிடம் தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும் சொற்களை கேட்டுக் கொள்கிறாள். ஸ்ராவயதி, அவற்றை எம்பெருமானும் கேட்கும்படி செய்கிறாள். ஸ்ரீநாதி, மோட்சத்திற்கு தடையான அவர்களது கர்மங்களை அழிக்கின்றாள். ஸ்ரீநாதி, பரிபக்வ நிலையை உண்டாக்கி ஞானம், பக்தி முதல் நல்ல குணங்களை உண்டாக்குகிறாள். சுவாமி வேதாந்த தேசிகரும் ஆச்சாரிய லட்சணங்களுடன் சதா சர்வகாலம் பிரம்மத்தை பற்றி சிந்தனை உடையவராகவும் தன்னை ஆசிரியத்த சிஷ்யர்களை திருத்திப்படி கொண்டு சிஷ்யர்களுடைய லட்சணங்களையும் கடமைகளையும் உபதேசித்து பிரபத்தார்க்கத்தை பல கிரமங்களாலே உபதேசித்து ஒரு சேதனம் உயிர் மொழியை காண்பித்து இதை பெரிய பிராட்டியார் கேட்கும்படி செய்து அதன் மூலம் பெருமாள் அனுகிரகிக்கும்படியாக சுவாம் சரண்யாம் பிரபத்யே என்று சரணாகதியை பெரிய பிராட்டியார் திருவடிகளிலே அனுஷ்டித்தும் காண்பித்தவர். இங்கே சரணாகதி என்பது ஒரு நல்ல மருந்து, அருமருந்து. அனுஷ்டிக்க மிகவும் சுலபமானது, அதன் தலனோ அளவிட முடியாதது. அதை நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய அந்த திவ்ய தம்பதிகளுக்கே உரியது. ஆகையினாலே அவர்களை தாய் தந்தையர் மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதசோகம் ஜனநீவயோரேகலட்சம் தயாயாக. ஒரு சேதனனை உன்னுடைய அப்பா யார், உன்னுடைய தாயார் யார் அப்படின்னு கேட்டா என்னுடைய தாயார் பெரிய பிராட்டி யார்னு சொல்லணும், என்னுடைய தகப்பன் பெரிய பெருமாள்னு சொல்லணும். ஸ்ரீவப்பதியான ஸ்ரீமன் நாராயணனும் பெரிய பிராட்டியார் தான் நமக்கு தாய் தந்தையர் அப்படிங்கிறது சுவாமி இங்கே தெல்ல தெளிவாக காண்பிக்கிறார். இப்படி உன்னுடைய தயையினால் அவாதான் தாயார் தகப்பனாருங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா பெரிய பிராட்டியாரே உன்னுடைய தயையினால் எனக்கு இது கிடைப்புதுங்கிறார். இதனால பெரியவாள்லாம் ஆச்சாரியாலாம் என்னை ஜெயிச்சுக்கன் என்று சொல்றது உன்னுடைய குழந்தையாக. பராசர பக்தர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்பெருமாளுடைய ரங்கநாதனுடைய பெரிய பெருமாளுடைய ஸ்ரீகார புத்திரர் அவர். குழந்தையாக இருக்கும்பொழுது சன்னதியிலே திரையிட்டு இருக்கிறது, நேராக உள்ளே சென்று விட்டார். பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் ஏகாந்தத்திலே எழுந்திருக்கிறார்கள். அப்பொழுது திரை போட்டிருக்கும் பொழுது உள்ளே யாரும் போகக்கூடாது. இந்த குழந்தை உள்ளே போன உடனே யாரது வெளியே போ என்று பெரிய பெருமாள் நியமிக்க பட்டரும் வெளியே வந்து விட்டார்.
திரும்பி உள்ளே வா என்று நிர்ணயிக்க திரும்பி உள்ளே போனார். பெரிய பெருமாள் கேட்கிறார், நீ வெளியே போ அப்படின்னு சொன்ன பொழுது எங்க நினைத்தாய், நீ உள்ளே வா என்று சொல்லும்போது எங்க நினைத்தாய் என்று கேட்கிறார். நான் உள்ளே வரும்போது என்னுடைய தாயார் தகப்பனார் இருக்கா என்று நினைத்துக் கொண்டு வந்தேன், வெளியே போகும்போது லோகபதியும் லோக மாதாவும் இருக்கிறதா நினைத்துக் கொண்டு சென்றேன் என்கிறார். முதலில் என்ன நினைத்தாயோ அப்படியே நினைத்தேன் என்று அனுகரிக்கிறான். இப்படி தாயாகவும் தந்தையாகவும் பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரையும் நினைக்க வேண்டும். ஒரு மகன் தவறு செய்து அதற்கு தண்டனை கொடுத்த பிதா முற்பட்டான், அதை தாய் தடுத்து அவன் கோபத்தை தணிப்பது போல் இங்கு தாயார்ந்த பாவங்களுக்கு தண்டனை கிடைக்காமல் தடுத்து அவன் சீற்றத்தை குறைத்து அனுகிரகம் செய்யும்படி பண்ணுகிறார். இதை அப்படியே உள்ள ரத்த கோஷத்தில் அவர் அருள் செய்கிறார். ஜனனி பரிபூர்ணாதே இதோஷக்கைகி உபாயி மாதா ததசி நக. அப்படிப்பட்ட பெரிய வாத்தியாருடைய அனுகிரகமும் ஆச்சாரிய அனுகிரகமும் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும். ஒரு கேதனனுக்கு தஞ்சமாக இருக்கக்கூடியது எது? ஜீவாத்மாக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கா. அந்த ஜீவாத்மாக்கள் யார் யாருக்கு தஞ்சம் அப்படின்னு கேட்கும்போது சுவாமி தேசிகன் செல்ல தெளிவாக அழகாக சாதிக்கிறார். ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தஞ்சமல்லன், ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் தஞ்சம் கிடையாது. அப்ப இந்த ஜீவனுக்கு என்ன கதி, யாரை தஞ்சம் அடைவது? ஒரு சதாச்சாரியனை தஞ்சம் அடைய வேண்டும். ஒரு ஜீவனுக்கு ஆசிரியம் என்பது சதாச்சாரியம் தான், ஆச்சாரிய சம்பந்தம் தான். அதுக்கடுத்து அந்த ஆச்சாரியன் முகாந்தரமாக பெரிய பிராட்டியாரையும் தஞ்சம் அடைய வேண்டும். அந்த பெரிய பிராட்டியாருடைய தயையினால புருஷகாரத்தினால எம்பெருமானை தஞ்சம் அடைய வேண்டும். ஆகையினாலே ஒரு ஜீவனுக்கு ஆச்சாரியனும் பெரிய பிராட்டியாரும் பெரிய பெருமாளும் தான் தஞ்சம். அப்படிப்பட்டதான ஆச்சாரிய அனுகிரகம் ஏற்பட வேண்டும் என்று திவ்ய தம்பதிகள் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். கவிதார் சிம்மாய கல்யாண குணசாலிலே சிவதேவே கணேசாய வேதாந்த குரவேனவா சிவதேசி வராக மகாதேசிகாயனவா சிவதேசி நிகமாந்த மகாதேசிகாயனவா ஸ்ரீமதி ரங்கநாயகினவா ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணேனவா ஸ்ரீரங்கநாத திவ்யமணிபாதுகாபியாம் நமஹ.